அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நிசா கிச்சன். இன்றைக்கி நிசா கிச்சனில் வெஜிடபிள் மட்டன் கிச்சடி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான வெஜிடபிள்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ரைஸோடு சேர்த்து வேக போடக்குள்ளே காய்கறிலாம் அழியாமல் இருக்கும். அதனால் இந்த சைஸில் கட் பண்ணி வச்சிங்க. இப்போ அதுக்கு தேவையான வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், பட்டை, பெரிய சைஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அரிசிப்பூ எல்லாம் மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். சூடு ஆன பிறகு நம்ம மசாலா பொருள்லாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து எல்லாம் பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை சேர்த்துடலாம். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அதோட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தக்காளி இது அதிகம் சேர்க்க தேவையில்லை, ரெண்டு வெங்காயத்துக்கு ஒரு தக்காளி போதும். அதோட மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதோட கரம் மசாலா தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன். அதில் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிலாம் இதை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி வைக்கலாம். இது ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினாவும் இதோட சேர்த்து அதோட நல்லா கலந்துக்கலாம். முந்திரியும் தேங்காயும் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச தேங்காயும் முந்திரியும் காய்கறியோடு சேர்த்து கலந்துக்கலாம். இந்த வெஜிடபிள் கிச்சடி வந்து பிரியாணி போல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனால் மூணு ஸ்பூன் தயிர் சேர்க்குறேன். தயிர் சேர்த்து நல்லா கலந்துட்டு லெமன் ஜூஸ் அதோடு சேர்த்துக்கலாம். இதுக்கு மட்டன் சேர்க்க போகிறேன். மட்டன் 300 கிராமு மட்டன் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ மட்டன் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து உப்பும் சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு கறி வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வேக வைக்கணும்னு தேவையில்லை, ஒரு 1/4 அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம அந்த வெஜிடபிளோட இந்த கறியும் சேர்த்துக்கலாம். கறியை சேர்த்து நல்லா கலந்துருக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசி தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கிறேன். இப்போ நல்லா கழுவிட்டு அந்த ரைஸை வெஜிடபிளோட சேர்த்து ரைஸையும் சேர்த்துக்கலாம். கறி வேக வச்ச தண்ணியும் ரைஸுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து ஒன்றா சேர்த்து அளந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ உப்புலாம் செக் பண்ணிவிட்டு
மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இடையில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ரைஸு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்துக்கலாம். தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி பிரியாணி செய்யாமல் இதை மாதிரி கிச்சடி செஞ்சோம், இது செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு நான் சிக்கன் ஃப்ரையும் கேரட் கொங்கம்பா ரைத்தாவும் இதெல்லாம் கூட செஞ்சு வச்சுருக்குறேன். இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதை மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.